இருக்கிறான்டா மாப்பிள்ள சொன்னான், வரா வரா வந்துகிட்டே இருக்கிறான்டா. நமக்கு கல்யாணமே ஆவலே, பொண்ணு ஓகே, பம்பிங் ஜாஸ்தி அண்ணா ஜாஸ்தியா. ஆனா நோ பம்பிங், ஒன்லி ஆத்மி நோ ஆத்மி. நம்ம நாட்டில் பொண்ணு ஒன்லி அதுக்கு மட்டும் கிடைக்குது. கண்ணீர் பிட்டில நமக்கு புண்ணு கிடைக்குமா? நான் புண்ணு நான் புண்ணு தங்கறதோ ஒடுக்குமா பொண்ணு போல இருக்குது. என்னை கட்டிக்கிட்டா ஏன் கூட பொழைக்குதோ இல்லையோ, அவன் தம்பி கூட பொழிச்சுக்கும், தம்பி கூட பொழிச்சுக்கும். அண்ணா குடும்ப வழக்கம், உங்க பொண்ணு குடும்ப கூத்து வேலுக்கு, கூத்து வேலுக்கு கூத்து வேலைக்கு இல்ல குத்து வேலைக்கு. ஓகே ஓகே. இவருதான் மாப்பிள்ளையா? ஏய் மாப்பிள்ளை, என்னடா மாப்பிள்ளை பதவி நாட்டு வழக்கப்படி நாங்க புண்ணே பார்த்தா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறோம். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்ப நாங்க செய்ய போறோம். நாட்டு வழக்கப்படி பொண்ணே கிட்டே கூப்பிடுவோம். என்னடா மாப்பிள்ளை பாத்துருக்க என் கூட படுக்காது, அவன் கூட படுத்துக்கோ, படுத்துக்கோ, நல்லா படுத்துக்கோ. அவன் நாயோட மோசங்கிறது உனக்கு தெரியல, எனக்கு தெரியும். உன்னை பார்த்தா எலிசபெத் மகாராஜா மாதிரியா தெரியுது. நாய பார்த்து ஏதோ பண்ண வந்தாடா நீ. எங்க நாட்டு வழக்கப்படி இங்க வா, ஏ கண்ணே மூடு, பவுட்டி எப்படி திருப்பு. ஏ நாட்டு வாழ்க்கை எங்க வெளிக்கி நாட்டு வாழ்க்கை படி. வெளிக்கி நாடு ஆமாடி, அது எங்க லாங்குவேஜ்ல வெளிக்கி நாடு. ஏ வாடி போடினா பிஞ்சு போடு ஜாக்கிரத. மைசூர் மகாராணி வாங்க, யஜமானி வாங்க, தங்கராணின்னு கூப்பிடுவாங்க. போடி சோரி பூச்சமான நாய் நாட்டு வாழ்க்கைப்படி பைத்தியக்கார நாடு. ஹாலிவுட் படம் ஒண்ணு பாக்கல, ஓபனிங் சீன்ல அடிப்பாங்க, சென்ட்ரல் சீன்ல அடிப்பாங்க,
கிளைமேட்ஸ் படம் முடிஞ்சு அழுது முடிஞ்சு விட்டு ஞாபகம் 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 அடிப்பாங்க. ஹாலிவுட் பாலிவுட் படம் நீங்க பாக்குறது இல்ல, அதெல்லாம் உங்க வேலைக்கு நல்ல. எங்க நாட்டுல கட்ட புருஷன் தவிர வேற எவனையும் நம்ம தேடுறது கூட பார்க்க மாட்டோம் தெரியுமா. என்ன பண்ணு தெரியாதாடா, காலரே பிடிக்கிறான் காலரே, காமநாட்டி பையன் காமநாட்டி பையன் அவன் மூஞ்சிலே பாரு பல்பு போச்சு 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 போச்சு. நீதான மாப்பிள்ள? நான் தான் மாப்பிளே. நாம மேலே உன்கி லவ் முடி வந்தா இல்லையா? உன்னை பார்த்தா இது வாந்திதான் வருது. வாந்தி வந்தா எப்படி பாட்டு போடும் பைத்தியக்கார முண்ட? லவ் மூடு வரணும். உன்னை பார்த்தா எனக்கு அந்த ஃபீலிங்கே வரலடா. பின்ன இந்த புரோக்கர் மாதிரி பாரு, நல்ல நாய் நாலு நாளைக்கு சுடுதண்ணில வச்சு மயிரை புடுங்கிற மாதிரி ஒரு மூஞ்சி, அதை உனக்கு பிடிக்கிதா பிடிக்கிதா? இப்ப இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு எந்த குவாலிஃபிகேஷன் வேணும்? ஒரு மயிர் குவாலிஃபிகேஷன் வேணா, கட்டி புடிச்சுனா ஆட்டோமேட்டிக்கா அது வாட்ல புத்து 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 நடக்கும். குவாலிஃபிகேஷன் என்னடி குவாலிஃபிகேஷன்? அதான் நீ குவாலிஃபிகேஷன். கட்டிக்கு போறது எனக்கு பாட தெரியுமா ஆட தெரியுமா போட தெரியுமா கேட்பாங்க. ஆட தெரிய தேவையில்லை, பாட தெரிய தேவையில்லை. குடும்ப குத்து விளக்கே வச்சு காப்பாத்த தெரிஞ்சா போதும், நாளைக்கு அடி வாங்க முடியாது. சரி விடுறா. நீ என்ன மாப்பிள்ள? ஆமா, வழக்கமா மாப்பிள்ள பொண்ணு டெஸ்ட் பண்ணுவாங்க, இப்ப பொண்ணு நான் உன்னை டெஸ்ட் பண்றேன். ஓகே ஒரு நிமிஷம். இல்லடி டெஸ்ட் பண்றேன்னு சொன்னே பாடி டெஸ்ட் பண்றேன்னு. அதெல்லாம் ஒரு பாடி இத்து போன கேரி மாதிரி இருக்கு. 250 ரூபா போட்டு உள்ளே ஒரு பாடி வாங்கி வச்சுட்டு ஓகேவன்னு பாக்குறியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச பிஞ்சு போயிடும். ஏ பியே வேண்டாம் பியே வேண்டாம் பியே வேண்டாம். சரி பியே வேண்டாம். உனக்கு பாட தெரியுமா? பாட தெரியும் தெரியும். பாடுறா பாடம். இவ மூஞ்ச பார்த்தா எனக்கு பாட்டு வரல. வேற எவன் மூஞ்சி பார்த்தா பாட்டு வரும்? ஐஸ்வரன் லைஃப் வந்து நிக்க வைக்கிட்டா? ஐஸ்வரன் நான் போர்க்கையில எங்க தாத்தா எங்க பெரியப்பா சினிமா தியேட்டர்ல போட்டாங்க. என்ன அட என்ன படுக்கே போட்டாங்க? படுக்கே படுக்கே போட்டு உடனே ஸ்கிரீன்ல பொழிச்சின்னு ஒரு வெளிச்சம். என்ன வெளிச்சம்? அட ஸ்கிரீன் ஓபன் ஆகுதுமா? ஓபன் ஓபன் ஆன உடனே ஒரு பாடி லாங்குவேஜ் பொன்மையே நீ உருகுதே தூரம் போட்டுக்கிட்டு ஆடிச்சு. நான் வாழ்க்கையில கண்ணூர் புட்டியிலே விஜய் ரசிகர்லே அஜித் ரசிகர்லே யார் ரசிகர்லே ஒன்லி சில்கு சில்கு ரசிகர். நான் தெரியாம கேக்குறேன் இந்த நாடு.